நமஸ்காரம், வெல்கம் பேக் டு த ரூட்ஸ். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா. இளையாழ்வார், அதாவது ராமானுஜர் உடையவர். இந்த ராமானுஜர் உடையவர் எம்பெருமானார்லாம் பின்னாடி அவருக்கு வந்த பெயர்கள். சின்ன வயசில் வந்து அவர் இளையாழ்வார் தான் அவருக்கு பேர் வச்சாவாமாமா. ஸோ அந்த பேரில் தான் அவர் அழைக்கப்பட்டார். இளையாழ்வார் குருகுலம் போய் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டுருக்கார். இதில் இவரோட அவரோட சித்தி பையனை படிக்கிறார், அதாவது அவள் அம்மா காந்திமதியோடைய தங்கை ஸ்ரீதேவி, அவளுடைய பையன். அவளுக்கும் கமலநயன பட்டர் என்கிறவர், அவர் மதுரமங்கலத்தை சேர்ந்தவர். இவா ரெண்டு பேருக்கும் பிறந்த பையன்தான் கோவிந்த பெருமாள், ராம இளையாழ்வாரோட சித்தி பையன். அவரும் இதே குருகுலத்தை தான் படிக்கிறார். இவா ரெண்டு பேரும் ஒன்றா அங்கே சேர்றா, ஒன்றாவே படிக்கிறார். இந்த யாதவ பிரகாஷர் அவர் வந்து ராமானுஜர் எது சொல்லும்போதும் அவருக்கு வந்து ராமானுஜர் என்கரேஜ் பண்ணலை. அவருக்குள்ளே வந்து ஒரு பொறாமை வர ஆரம்பிச்சது, ஒரு இன்செக்யூரிட்டி. ஏன் அப்படின்னா, அவருக்கு பயம் தன்னுடைய ஃபிலாசஃபி, தன்னுடைய கொள்கை, அது வந்து அதோட சிறப்பை, அதாவது அதுக்கான குளோரியை இழந்துருமோ, அதோட இம்பார்ட்டன்ஸை இழந்துருமோன்னு அவருக்கு பயம் வந்துடுது. ஏன்னா ராமானுஜரோட விளக்கங்களை கேட்டு, அதனால் அவருக்கு ஒரு இவர் மேலே ஒரு பொறாமையை வர ஆரம்பிச்சிருத்து. ஸோ அந்த பொறாமையினால் ஒரு விபரீதமான எண்ணத்துக்கு போயிட்டார். அதாவது யாதவ பிரகாசரும் அந்த கிளாஸில் இருக்கிற இளையாழ்வாரை பிடிக்காத மீதி சீடர்களும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறா. அது என்ன பிளான்னா, இவா வந்து ஒரு இப்போலாம் நம்மளாம் எஜுகேஷன் டூர்னு போகிற மாதிரி அந்த காலத்தில் அவர் வந்து ஒரு எஜுகேஷன் டூர் அரேஞ்ச் பண்ணார் காசி மட்டும் போகிறதுக்கு. ஸோ அதை போகும்போது அப்படியே ராமானுஜரை அந்த இடத்துல விட்டுட்டு வர்றது, இல்லை வேறு ஏதாவது கெடுதல் பண்ணுறது அப்படின்னு பிளான் தான் அவருக்கு. அதாவது கொன்னுடரும் அப்படின்றது ஒரு திட்டம் இருந்தது. ஸோ அதை வச்சுட்டு இவர் அந்த டூருக்கு அரேஞ்ச் பண்ணுறார். ராமானுஜரும் போகிறார், அதாவது இளையாழ்வாரும் போகிறார், கோவிந்த பெருமாளும் அதில் போகிறார். ஸோ இவாளாம் போயின்ட்டுருக்கா. போகும் அதாவது காஞ்சிபுரத்துலேருந்து காசிக்கு போனோம். ஸோ ஃப்ரம் சவுத் டு நார்த் அப்போ ட்ராவல் பண்ணோம். ஸோ நடுவில் இந்த மிடில் ஆஃப் இந்தியாவில் விந்தியா மவுண்டன்ஸ், விந்திய மலைச்சாரல்கள் வரும், அதை க்ராஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இவா போயின்னு இருக்கும்போது இவருக்கு கோவிந்த பெருமாள் என்ன நினச்சாருன்னா, அவருக்கு இவாளுடைய பிளான் தெரிஞ்சிருத்து போகிற வழியில். தெரிஞ்ச உடனே அவருக்கு எப்படியாவது தன் அண்ணாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் என்ன பண்ணுறார், அந்த விந்திய மவுண்டன் கிட்டே போகும்போது இவரை தனியாக கூட்டுன்னு போய், அவளுக்குலாம் தெரியாமல் இவரை தனியாக கூட்டுன்னு போய் இது மாதிரி சொல்கிறார், இந்த மாதிரிலாம் அவள் பிளான் பண்ணிட்டுருக்கா உன்னை கொல்றதுக்காக, அதனால் நீங்கள் வந்து கிளம்பி போயிடுங்க, திரும்பி போயிடுங்க காஞ்சிபுரத்துக்கே. அதில் எப்படியாவது நீங்கள் திரும்பி இந்த இடத்த விட்டு கிளம்பினா எங்களோட வர வேண்டாம், நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். முதல்ல ஒத்துக்கலை. அப்புறம் வந்து இவரை வந்து இல்லைன்னு போய்த்தான் ஆனோன்னு சொன்னதுனால ஒத்துக்கிறார் இளையாழ்வார். ஸோ இவா வந்து கிளம்பி போயிடுறா, மீதி பேர்லாம் கிளம்பி போயிடுற. இளையாழ்வார் திரும்பி வர்றார். அப்போ திரும்ப அந்த இடங்கள்லாம் ஒரு புதுசு, சின்ன வயசு. ஸோ வழியெல்லாம் காடு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே டயர்ட் ஆகி வழி தெரியாமல் அப்படிலாம் வர்றார். அப்போ அவர் வந்துன்னு இருக்கும்போது ஒரு ஹண்டர் வேடவர் தம்பதி வரா. அந்த வேடவர் தம்பதி இவ கேட்குறா, நீ எங்கே போனோன்னு. இவரும் கேட்குற, நான் வந்து நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு. இவர் திருப்பியும் கேட்குறார். இந்த மாதிரி அவர் சொல்கிறார், நாங்கள் வந்து வடக்கேலேருந்து வரோம், இப்போ நாங்கள் வந்து காஞ்சிபுரத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சரி நீ எங்களோடைய வா அப்படின்னு சொல்கிறார். அவள் ரெண்டு பேரும் இவரோடையே இருந்து இவர் ஆக்ஷன் போகிறார். அப்புறம் எல்லாருமே ஒரு இடத்துல படுத்துக்கிறா, ரெஸ்ட் எடுத்துக்கிறா. அப்போ வேடவனோட ஒய்ஃப் வந்து மனைவி வந்து தாகம் இருக்குது, எனக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறா. அப்போது இளையாழ்வார் வந்து இவன் நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காளே, இவ்வாளுக்கு நம்ம ஏதாவது பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கிணத்துல போய் தேடுறார். தேடி பார்த்தப்போ ஒரு கிணறு இருந்தது, அதில் இறங்கி இறங்கி தண்ணி கொண்டுடணும், கையாலேயே முண்டு கொண்டு வந்து கொடுக்குறா. மூணு வாட்டி நான் கொடுத்துட்றா. அப்புறம் இவர் என்ன பிறகு இறங்கி போய் இன்னொரு தடவை தண்ணி எடுக்கிறதுக்காக இறங்கிட்டு அப்படி மேலே வந்து இவளை பார்க்கும்போது அவள் இல்லை, அவள் காணாமல் போயிடுறான். அப்போது அவள் திரும்பி இப்படி பார்க்குற யாராக இருக்கலாம். அப்போ சில ஜனங்கள் அந்த பக்கமாக வர அவளை கேட்குறா. இவர் கேட்குறார், இவ மாதிரி இது எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவள் சொல்கிறா, ஐயோ இது உனக்கு தெரியலையா, அதை பாரு கோபுரம் வந்து தெரியும், கோவிலோட கோபுரம் இப்போ தெரியும், இது வந்து காஞ்சி மாநகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஸோ அவருக்கு வந்து அது வந்ததும் தெரியலை. அப்போ தன்னோட கூடவே வந்தது யார் அப்படின்னா அவருக்கு புரிஞ்சு போச்சு, வரதராஜ பெருமாளும் பிராட்டியும் தான்.
பெருந்தேவி தாயாரும் வரதராஜ பெருமாள் தான் தனக்கு வந்திருக்கா, தன்னை ஹெல்ப் பண்ணிருக்கா, தன்னை துணையோடு அங்கேருந்து கூட ஆஷன் வந்திருக்கா, தன்னோட இத்தனை நாளே இருந்திருக்கான்னு அவருக்கு அப்படியே இப்படி பரவசமாகிடுறார். பெருமாள் வந்து தனக்கு இந்த எப்படி வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இவர் வந்து ஊருக்கு திரும்பி வந்துடுறார். திரும்பி வந்ததுக்கப்புறம் அங்கே என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தா, கோவிந்த பெருமாளுக்கு மட்டும்தான் தெரியும் இவர் திரும்பி போனது. ஆனால் அங்கே வந்து யாதவ பிரகாஷரும் அவ அந்த சீடர்களெலாம் சேர்ந்து ராமானுஜரை தேடுறா, தேடுறா மாதிரி தேடுறா. ஏன்னா அப்புறம் அப்போ அவளே நினச்சி விட்டா, சரி இவர் எப்படியுமே வந்து ஏதாவது ஆயிருக்கும், ஏதோ மிருகங்கள் ஏதாவது அவரை கொண்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவோ தான் பரிதாபப்படுற மாதிரி யாதவ பிரகாஷம், சரி அவ்வளோ தான் எங்கேன்னா யாரானா மிருகம் அடித்து போட்டிருக்கோம், சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவாளெலாம் மட்டும் காசிக்கு கிளம்பி போகிறாள். ஸோ இந்த மாதிரி இன்னொரு ரெண்டு இன்சிடென்ட் நடக்குது. ஸோ அவர் நினச்சின்னு இருக்கார் இவர் இல்லை, உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டு இவர் காசிக்கு போயிடுறார். திரும்பி வரும்போது என்ன நடக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம்.